தமிழ் ஸ்பாட் சேனல் நேர் வேத முறைப்படி சடங்குகளை செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம். அவை மூல ஆலயத்தில் உள்ள அடிப்படை தெய்வம் போன்ற சக்திகளை பெற்று பலன்களை அளிக்குமா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. அதற்கு பல மகான்கள் குலதெய்வத்தின் மூலக்கோவில் அமைந்துள்ள பகுதியில் உள்ள ஆன்மீக சக்திகள் விசேஷமானவை என்றுதான் பதில் கூறியிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திடம் செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக நியதி. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தின் ஆலயத்தில் சென்று குடும்ப நலன் காரணமாக வழிபாடுகளை செய்யும்போது ஏற்படும் மனநிறைவு என்பதை வார்த்தைகளால் சொல்ல இயலாது என்பது பலருக்கும் அனுபவமாக இருக்கும். அதனால்தான் ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று அந்த குலதெய்வத்தின் மூல ஆலயத்தில் அமைந்துள்ள ஆன்மீக பாதுகாப்பு வளைய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை குடும்ப பெரியவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். குலதெய்வம் தமது சந்ததியினரை பாதுகாத்து அருளும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. குலதெய்வ வழிபாடு இறந்தவர்களது ஆத்மாக்கள் அமைதியாக இருக்க உதவும் என்றும் அந்த வழிபாடு குடும்பத்தை மேன்மை நிலைக்கு கொண்டு செல்லும் வகையில் பிற தெய்வங்களை விட குலதெய்வத்துக்கே அதிக சக்தி உண்டு என்ற நம்பிக்கையும் அவர்களிடம் இருந்தது. நன்றி, வணக்கம்.